மண்டேலா திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதி உணர்வை தூண்டுகின்ற ஒரு ஒரு கேவலமான ஒரு சித்தரிச்ச ஒரு படத்தை எடுத்திருக்கிறாங்க. ஒரு ஓட்டுக்காக ஒரு முடித்திருத்தும் தொழிலாளியை எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அந்த முடித்திருத்தும் தொழிலாளி இழிவுபடுத்தி அந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாங்க. உன்னை சவரம் செய்யவா இந்த இடத்துக்கு நாங்கள் கூப்பிட்டோம், போயிட்டு அங்கே போய் கழிவறையா அந்த பாத்ரூமை போய் கழுவுன்னு சொல்லப்படும் போது எவ்வளோ கீழ்த்தரமான எவ்வளோ நகைச்சுவை என்ற பேரில் ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலாக அந்த படத்தில் முதல் காட்சியிலே காமிச்சிருக்கிறாங்க. சாப்பாடு வாங்கி தின்கிற நாயே உன்னுடைய காலையை நாங்கள் பிடிக்கிட்டோமான்னு சொல்லி கேட்குறாங்க. யார் சார் இந்த காலத்தை வீடு விட போய் காலை பிடிச்சி யார் சார் வீடு விட போய் சாப்பிட தின்றது? உழைச்சி உண்மையா உழைச்சி கொள்ள அடிக்கல, உண்மையா நேர்மையா உழைச்சி ஒவ்வொருத்தரும் முகசவரம் செஞ்சு நாங்க வேலை செஞ்சு எங்களுடைய மக்கள் வந்து உழைச்சிதான் சார் எங்களுடைய நாங்க இது செய்யறோம். அது எப்படி சார் அந்த படத்துல வந்து எந்த விதத்துல அவங்க வந்து இதை எடுத்திருக்காங்கன்னு தெரியல சார். அது ஏன்னா இந்த திரைப்படத்தை பார்த்த உடனே இது மாற்று சமூக பெரும்பான்மை சமூக இருக்க மக்கள் இனிமேல் எங்க மக்களை எப்படி பார்ப்பாங்க? குழந்தைங்களை வச்சு இவர் பூச்சாண்டி இவன் இழிச்ச வாயான்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவை பண்ணியிருக்கிறாங்க. நகைச்சுவை என்ற பேரில் இந்த முடித்திருக்கும் தொழிலை மக்களை இழிவுபடுத்தியிருக்கிறாங்க. இதெல்லாம் எங்களை பார்த்தா எப்படிங்க தெரியுது? இதே இந்த கருத்தை இந்த கதையை இதே பெரும்பான்மை கொண்ட சமுதாயத்தை எடுக்க முடியுமா? வேற ஒரு மாற்று சமூகத்தை ஒரு தேவரோட சமுதாயத்தையோ இல்லை வந்து ஒரு பெரும்பான்மை இருக்கிற ஒரு வன்னியர் சமுதாயத்தை எடுக்க முடியுமா? படம் ஓடுமா? இது திரைப்படத்துக்கு செட் ஆகும் சார். இன்றைக்கி நான் சொல்கிறேன்ல சார், இன்றைக்கி ஒவ்வொரு தொகுதியிலும் நாங்கள் வந்து 15,000 ஓட்டு வச்சுருக்கோம் சார். இதே வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் வடமுதுரன்ற ஒரு கிராமத்தில் ஒரு பச்சை குழந்தை 11 பொண்ணை பாலியல் பலாத்கார பண்ணி ஒரு பையன் வந்து சாவடிச்சிட்டான். 3 பேர் சேர்ந்து செஞ்சாங்க. ஏன் இதே அந்த பொண்ணுக்காக யார் சார் போராட்டம் பண்ணாங்க? இதே இந்த மருத்துவ சமுதாய மக்கள் தான், எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களோ இதுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே பண்ணலையே சார். இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு அநீதி கிடச்சிருக்கு. அந்த பையன் எதுவுமே செய்யலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தானாக செத்து போச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. பெரும்பான்மை இருக்கின்ற எந்த ஒரு அரசியல் கட்சிக்கு எங்களை யாருமே கண்டுக்கல. அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரச்சனைகள் இன்றைக்கி பார்த்து ஜாதியில் தீண்டமளிப்புக்காக நாங்கள் எவ்வளோ போராடிட்டு இருக்கோம் சார். அமைப்பு ரீதியிலையும் சரி எங்களுடைய மக்களும் நேரடியாகவும் எந்த ஒரு வகையில் நாங்கள் ஒற்றுமையை சேர்ந்து போராடுறோம் சார். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு சமூக நீதி கிடைக்கல சார். அவன் என்ன முட்டால் பையனா சார் அவன் டைரக்டர்? கொஞ்சமாவது அறிவு வேண்டாம். கருத்து சுதந்திரம் என்ன? ஒரு தவறு நடந்தால் சுட்டி காட்டுறதா கருத்து சுதந்திரம். ஆனால் அந்த தவறை இன்னும் மேம்படுத்தி காமிக்கிறது கருத்து சுதந்திரம் கிடையாது சார். இன்றைக்கி இந்த திரைப்படத்தை பார்க்குறோம். இனிவரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா முற்றிலும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை பார்த்த கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் கண்டிப்பாக இனிவரும் காலங்களில் இந்த எங்களுடைய மருத்துவ சமுதாய மக்கள் எப்படி பார்ப்பாங்க? ஏ தமிழகத்தில் இருக்க ஒட்டுமொத்த மக்களும் நடு ரோட்டில் வந்து யார் இந்த படத்தை எடுத்தாலும் அவன் வீட்டு முன்னாடியும் அதற்கடுத்து டைரக்டர் சங்கத்துக்கு முன்னாடியும் அதுபோல் தயாரிப்பு சங்கத்துக்கு முன்னாடியும் எல்லாரும் முடிய வெட்டி தள்ளுவோம் சார். அப்போ எல்லா வார்த்தைக்கும் இந்த சர்ச்சைக்கிட்ட சர்ச்சைக்கிற வார்த்தை எதிரான கருத்துக்களை முன்வைக்கிறீங்க, எப்படி அந்த காட்சிகள் எது ஏற்புடையதா இல்ல உங்களுக்கு? அதாவது பாத்தீங்கன்னா முதல்ல நான் ஒரு முடித்திருத்தும் தொழிலாளர் சங்கத்துடைய பொறுப்புல இருந்து பேசுறதை தவிர்த்து ஒரு சாதாரண ஒரு முடித்திருத்தும் தொழிலாளியா இந்த இடத்துல நான் பதிவு செய்ய வந்திருக்கிறேன். மண்டேலா திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதி உணர்வை தூண்டுகின்ற ஒரு ஒரு கேவலமான ஒரு சித்தரிச்ச ஒரு படத்தை எடுத்திருக்கிறாங்க. அதாவது ஒரு சமூக நீதிக்காக போராடின இந்த மண்ணில் பெரியார் அம்பேத்கர் சொல்லி போராடின இந்த மண்ணில் ஆனால் இன்னி சாதி வீரன் தூண்டு விதமாக பெருமான்மை மக்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கிற அவங்களுடைய இந்த சாதி வீரை தூண்டு விதமாக தான் இந்த படத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம். என்னென்னா ஒரு ஓட்டுக்காக ஒரு முடித்திருத்தும் தொழிலாளியை எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அந்த முடித்திருத்தும் தொழிலாளி இழிவுபடுத்தி அந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாங்க. அதில் குறிப்பாக பார்க்கணுன்னா அந்த திரைப்படத்தில் முதல் வருகின்ற அந்த காட்சி முதற்கொண்டு முடியும் காட்சி வரைக்கும் எங்களுடைய இந்த முடித்திருத்தும் தொழிலாளியும் இந்த மருத்துவ சமூக மக்களையும் இழிவுபடுத்தியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு கிராமத்தில் ஒரு கழிவறையை வந்து புதுசாக வந்து அவங்க வந்து கட்டுறாங்க. அந்த கழிவறையை கட்டப்படும் போது அந்த கழிவறையை வந்து திறக்கிறதுக்காக இரண்டு சமூகத்தை சார்ந்தவங்க வந்து அந்த இடத்துல ஒன்று கூடுறாங்க. ஒன்று கூடும்போது அந்த கழிவறையை வந்து அதில் வந்து ஒரு நாய் வந்து ஒன்றுக்கு போயிடுது. அதாவது கழிவறையில் ஒன்றுக்கு போயிடுது. அந்த கழுவுறதுக்கு யார் தேவை அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணும்போது ரெண்டு சமூகத்தில் இருக்கிறவங்க அவங்க வந்து நாங்கள் கழுவ மாட்டோம்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அந்த கேரக்டர் இழிச்சவாயின்னு சொல்லி பேரை வச்சுருக்கிறாங்க. ஒரு முடித்திருத்தும் தொழிலாளிக்கு இழிச்சவாயின்னு சொல்லி பேரை வச்சு அந்த இழிச்சவாயினை கூட்டிட்டு வா, அவன் வந்து அந்த கழிவறையை கழுவுட்டுன்னு சொல்லி சொல்லப்படும் போது ஒரு மக்களால் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அரவணைக்க செய்கின்ற இந்த முடித்திருத்தும் தொழிலாளியை அந்த இடத்துல முதல் இதில் வந்து முதல் காட்சியிலே வந்து அவமதிச்சிருக்கிறாங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த முடித்திருத்தும் தொழிலாளிக்கு நடிச்சிருக்கிற அந்த யோகி பாபு அவர்கள் வந்து முதல் முதல்ல காமிக்கிற அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அவர் நேரடியாக போய் வாகனத்தில் போய் அவரை போய் கூப்பிடுறாங்க. காரில் போயிட்டு இது மாதிரி உடனே ஐயா கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த சவரை பெட்டி அந்த முடித்திருத்தும் தொழிலாளி பெட்டியை எடுத்துக்கிட்டு அவர் வந்து காரில் ஏறி உட்கார்றார். காரில் ஏறி உட்காந்த உடனே அந்த காரில் ஓட்டிகிட்டு வந்த அந்த பெரும்பான்மை சமூகத்தவருண்ட பெரும்பான்மையான மக்களாக இருக்கிற அவர் சொல்கிறார் அந்த படத்தில், எப்போ உனக்கு நீ என்ன தகுதி இருக்குது நீ இந்த காரில் ஏறி உட்காந்துருக்குற, கீழே இறங்கடான்னு சொல்கிறார்.
அப்போ இந்த முடித்திருத்தும் தொழிலாளிய சமூக நீதி இல்லாமல் நடத்தினா அந்த முதல்ல அந்த காட்சியிலேயே வந்து எங்களுடைய முடித்திருத்தும் தொழிலாளியை கேவலப்படுத்திருக்கிறாங்க. ரெண்டாவது, அதுக்கடுத்தது அந்த காருக்கு பின்னாடி அவரை ஓட விட்டு ஓடியாடுறாங்க. ஓடுனதுக்கு அப்புறமா அவர் கார் பின்னாடியே ஓடி வந்து அதுக்கடுத்தது வந்து சரி அவரை வந்து முடித்திருத்தம் செய்கிறதுக்காக தான் அவங்க கூப்பிட்றாங்க சொல்லி அவருடைய அந்த சவரக்கத்தையை எடுத்து பண்ணும்போது பார்த்தா உன்னை முடித்திருத்த ஏண்டா அப்போ அந்த வார்த்தை வந்து அங்கே குறிப்பிட்றாங்க அந்த வசனத்தில். உன்னை சவரம் செய்யவா இந்த இடத்துக்கு நாங்கள் கூப்பிட்டோம் போயிட்டு அங்கே போய் கழிவறையா அந்த பாத்ரூமை போய் கழுவுன்னு சொல்லப்படும் போது எவ்வளோ கீழ்த்தரமான எவ்வளோ நகைச்சுவை என்ற பேரில் ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலாக அந்த படத்தில் முதல் காட்சியிலே காமிச்சிருக்கிறாங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த படம் முழுக்கவே இந்த முடித்திருத்தும் தொழிலை வந்து மிக மிக கேவலமாக ஒரு சமூகம் சார்ந்த இந்த தொழிலை வந்து எந்த அளவுக்கு வந்து இழிவுபடுத்த முடியும் அந்தளவுக்கு இழிவுபடுத்தியிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்ன சொல்லணுன்னா அந்த கேரக்டருக்கு பேரை வச்சுருக்காங்க பாருங்கள், இடிச்சவாய். இது எந்த வகையிலங்க நியாயம்? சமூக நீதிக்காக போராடின இந்த மண்ணில் ஒரு சாதாரண ஒரு திரைப்படத்தில் ஒரு ஓட்டுக்காகன்னு சொல்லி வந்து வச்ச அந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரோட அந்த முடித்திருத்தும் தொழிலை வந்து இழிச்ச வாய்ங்களாம். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து நிறைய வந்து காட்சிகள் மிக மிக ரொம்ப ரொம்ப எங்களுடைய மக்களோட மனசை பெரிய அளவு புண்படுத்தியிருக்கு. அதில் குறிப்பாக இன்னொரு காட்சியை சொல்லணும்னா நாங்கள் இதுவரைக்கும் எந்த காலத்துலேயும் வந்து முடித்திருத்தும் தொழில் பார்த்தீங்கன்னா எந்த காலத்துலேயும் வந்து பின்வாசல் வழியாக நாங்கள் போய் செஞ்சதே கிடையாது. யாராக இருந்தாலும் ஒரு நல்ல நண்பர்களாக பழகி அவர்களுக்கு வந்து முகசவரம் வந்து நாங்கள் செஞ்சு மின்வாசல் வழியாக அவங்களை அழகுபடுத்த காலம் வந்து ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் அந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க ஒரு வேலியை போட்டுட்டு பின்பக்கமாக வந்து அவர் அங்கே போய் முகசவரம் செய்கிற மாதிரியும், அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஊர் சாப்பாடு, அதாவது பிச்சை எடுக்கும் நிலைமைக்கு வந்து ஊர் சாப்பாடை வந்து அந்த காட்சியில் வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய கொடுமையாக இருக்கு பாருங்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இல்லை இந்த மாதிரி இருந்திருக்கு இல்லையா ஒரு காலத்தில் சார்? ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் அதுதான் சார். இந்த இப்போ அந்த திரைப்படம் அவங்க எடுக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த சமூகம் சார்ந்த இந்த மக்கள் எப்படி வந்தாங்கன்றதை வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு படத்தை எடுக்கணும். இப்போ ஒரு முடித்திருத்தும் தொழில் எடுக்கிறாங்கன்னா இதே வந்து குறைஞ்சபட்சம் 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு காலத்தில் நம்ம இருந்தது எப்படி இருந்தது இந்த மக்களை வந்து பார்த்தீங்கன்னா இதே இந்த மக்கள் முடித்திருத்தும் தொழில் மக்களும் முதல் வரலாறு ஒரு 2 நிமிஷம் கூட நான் சொல்கிறேன் என்னென்னா இந்த முடித்திருத்தும் தொழில் மக்களுடைய வரலாறு பற்றி பிந்தைய வரலாறு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தை வச்சு தான் அந்த தொழில் வந்தது. சித்த மருத்துவம் எதுக்காக வந்தது? ஊருக்கு ஒரு குடியில் எங்களுடைய மக்கள் ஏன் ஆனாங்க? ஏன்னா அந்த ஊரை காப்பாற்றுகின்ற ஒரு தெய்வங்களாக அந்த ஊரில் இருக்கின்ற மக்களுக்கு நன்மை செய்யும் விதமாக அவர்களுக்கு ஏதாவது உடம்புக்கு ஏதாவது ஒன்றுன்னா சித்த மருத்துவம் செஞ்சு தான் நாங்கள் இந்த தொழிலுக்கு வந்தோம். காலங்கள் வந்து மாறப்படும் போது அதுலேருந்து மாறி வந்து ஆங்கிலேயரோட அலோபதி இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த சித்த மருத்துவம் காலப்போக்கில் மறையப்படும் போது தான் நாங்கள் இந்த முடித்திருத்த தொழிலுக்கு வரோம். முடித்திருத்த தொழில் எதுக்கு வரோம்? அதாவது அங்கே இருக்கின்ற மக்கள் அழுகு செய்கின்ற ஒரு புனிதமான இந்த தொழில் நாங்கள் செய்கிறோம். ஆனால் அப்போ அந்த நாளத்தில் அந்த காலத்தில் பண்டமாட்டு முறைன்ற அந்த அடிப்படையில் தான் கிராமத்தில் எங்களை வந்து தெய்வத்துக்கு இணையாக நாங்கள் பார்த்ததுனால தான் எங்களுக்கு வந்து எல்லா பொருளும் அவங்க தேடி வந்து கொடுத்தாங்க. ஒரு நேரம் அதாவது பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாப்பாடு இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து அந்த மக்களுக்கு சேவை செய்கின்ற மனப்பான்மை கொண்ட அந்த சமூகம் பிறந்ததுனால எங்களுக்கு ஒரு நேரத்தில் கொடுத்தாங்க. ஆனால் யாரும் வீட்டுக்கு போய் எடுக்கிறதா ஒரு நேரம் காலங்கள்லாம் இருந்தது, ஒரு 50 வருடத்துக்கு முன்பாக இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற நவநாகரிக காலத்தில் நாங்கள் வந்து எங்களுடைய பிள்ளைகளை சரி நாங்களும் சரி அடுத்த கட்டத்துக்கு வரதுக்காக உண்டான வாய்ப்புகளை பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் அப்போ இந்த தருணத்தில் இந்த திரைப்படம் என்பது பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தில் இருக்கின்ற எங்களுடைய மருத்துவ சமுதாய மக்களும் மருத்துவ சமுதாய மக்களுடைய முடித்திருத்தும் தொழில் மக்களை மிகப்பெரிய ஒரு இழிவாக அதில் ஒவ்வொரு சீன் பை சீனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்தை ஒவ்வொரு சீன் பை சீனாக இந்த முடித்திருத்தும் தொழிலாளியை எந்த அளவுக்கு அவங்க இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்தியிருக்கிறாங்க. இது எந்த வகையில் நியாயங்க இது? அப்போ எங்கள் மக்கள் என்ன வந்து யாருமே கேட்க இல்லாத இடத்துல வந்து இந்த சமூகம் இருக்குதா? இந்த பார்வையில் தமிழகத்தில் வந்தீங்கன்னா 38 மாவட்டத்தில் ஒவ்வொரு இடத்துல பறந்து விரிச்சிக்கின்ற சமூகம் தான் மக்களோட ஒன்றி பேணி காத்து கொண்டிருக்கின்ற சமூகம் வந்து மருத்துவ சமூகம். ஒருத்தர் அழகு பண்ணணும்னு அந்த சமூகம் தேவைப்பட்டது, ஒருத்தரை வந்து நல்ல இடத்துக்கு போகணும்னு அந்த சமூகம் தேவைப்பட்டது, எல்லாரும் அரவணிக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் கொண்ட சமூகத்தை இப்படி இழிவாக இந்த சமுதாயத்தை வந்து அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தை வந்து எந்த அளவுக்கு இழுப்பணும் பண்ணுங்கன்ற ஒரு விஷயம். இன்னொரு குறிப்பிட்ட என்னென்னா மலங்களை மனிதனால் அள்ளக்கூடாது என்பது வந்து இதுதான் இப்போ இருக்க நீ இது சமூக நீதி. அப்படி இருக்கும் ஒரு பட்சத்தில் ஒரு கழிப்படையை கழுவ வைக்கிறது எந்த வகையில் ஒரு நியாயம்? அதுவும் ஒரு தொழிலாளியா அவர்கள் வந்து ஓட்டுக்காக தான் இந்த படத்தை எடுத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஓட்டுக்காக எடுக்கப்பட்ட அந்த படம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய மக்களை வந்து எவ்வளோ கீழ்த்தரமோ அதுக்காக எவ்வளோவும் கீழ்த்தரமாக நடத்திடலாமா? எவ்வளோ அந்த அதில் அந்த நீங்கள் அது உள்ளே போய் ஒவ்வொரு விஷயங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சமூக சார்ந்த எங்களுடைய அந்த முடித்திருத்தோட மிக மிக வந்து இழிவுபடுத்தியிருக்கிறாங்க. இது எங்களால் ஜீர்ணிச்சிக்க முடியல. தமிழகத்தில் இருக்க அத்தனை மக்களும் வெகுண்டெழுந்து இருக்கிறாங்க. இந்த மருத்துவ சம்மந்த முடித்திருத்தோட மிகப்பெரிய வெகுண்டெழுந்து இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இந்த மக்கள் மேலே அடக்குமுறை இருக்குது அப்படின்னு தானே காட்டியிருக்கிறாங்க.
இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க வந்து மலம் அள்ளுற தொழிலில் ஈடுபடலை அப்படின்னாலும் இப்படியெல்லாம் கட்டாயப்படுத்தப்பட்டாங்க, இப்படியெல்லாம் அடக்கி ஒடுக்கப்பட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க இல்லையா சார்? அதுதான் சார், அது சொல்லியிருக்கிறாங்கன்னா இப்படி சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்கிறாங்க? இந்த மாதிரி சொன்ன அதுக்கு உண்டான இப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க, இப்படியெல்லாம் ஒரு பெரும்பான்மை மக்களின் மூலியமாக இந்த சமூகம் வந்து இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கு சொல்லி அதுக்கு உண்டான தீர்வை சொல்லியிருக்கணும் சார். எந்த தீர்வுமே கிடையாது. ஓப்பனிங்லேருந்து அது முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தை, இந்த முடித்திருத்தம் தொழில் எவ்வளோ வந்து நாகரிகமற்ற முறையில் எவ்வளோ இழிவுபடுத்தணும் அவ்வளோ படுத்துகிறாங்க. அப்போ இது எது எந்த வகையில் நியாயம் இது? அதுலேயும் குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, அதில் ஒரு ஒரு இடத்துல வருது, அது அவர் தேவைப்படலன்னு சொல்லி வரப்படும்போது அவருடைய காலை பிடிக்கிறாங்க. காலை பிடிச்சிட்டு அதுக்கடுத்து அவர் தேவைப்படலை அப்படின்னு சொல்லி நினச்சினா அவர் அடிக்கிறாங்க. அவர் அடிக்கும் போது சொல்லுகின்ற வசனம் என்னென்னா, வீடு வீடாக சாப்பாடு வாங்கி தின்கிற நாயே உன்னுடைய காலையை நாங்கள் பிடிக்கிட்டோமான்னு சொல்லி கேட்குறாங்க. யார் சார் இந்த காலத்தை வீடு வீடாக போய் காலை பிடிச்சி, யார் சார் வீடு வீடாக போய் சாப்பாடு தின்றது? உழைச்சி உண்மையாக உழைச்சி கொள்ள அடிக்கல, உண்மையாக நேர்மையாக உழைச்சி ஒவ்வொருத்தரும் முகசவரம் செஞ்சு நாங்கள் வேலை செஞ்சு எங்களுடைய மக்கள் வந்து உழைச்சி தான் சார் எங்களுடைய நாங்கள் இது செய்கிறோம். அது எப்படி சார் அந்த படத்தில் வந்து எந்த விதத்தில் அவங்க வந்து இதை எடுத்துருக்காங்கன்னு தெரியல சார். அது எந்த அளவுக்கு வந்து எங்களுடைய மக்களை உணர்வை ஒரு துளி கூட வந்து புரிஞ்சிக்க தெரியாதா? நாங்களாம் இன்றைக்கி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு உண்மையாக உழைச்சி எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய மக்களையும் நாங்களாம் அரவணைச்சு செய்கிற இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் இப்போ போயிட்டு வீடு வீடாக போய் சாப்பாடு எடுத்துருக்கிறன்ற, அதுக்கடுத்தது வந்து கக்கூஸ் கழுவ வைக்கிற, என்ன நியாயம் இது? என்ன சமூக நீதியா இந்த இந்த மக்களுக்கு? என்ன இது? என்ன சுதந்திரம்? அதாவது இந்த மக்கள் வந்து இந்த தமிழகத்தில் வந்து எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதையாக இருக்கின்ற அந்த சமூகத்தை, ஆனால் இன்றைக்கி இப்படி ஒரு இழிவாக செஞ்சுருக்கிறாங்க, இதெல்லாம் நியாயமா? இல்லை இந்த காலகட்டத்தில் இப்படி செஞ்சுருக்கிறாங்களே, இது இது இந்த திரைப்படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா கிராமப்புறங்களில் இருக்கின்ற எங்கள் மக்களோட நிலைமை என்ன? இந்த கிராமப்புறங்களில் இருக்கின்ற எங்கள் மக்களோட நிலைமை வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இந்த திரைப்படத்தை பார்த்த உடனே இது மாற்று சமூக பெரும்பான்மை சமூகம் இருக்க மக்கள் இனிமேல் எங்கள் மக்களை எப்படி பார்ப்பாங்க? அப்போ இந்த சமூக மக்கள் அப்போ தொன்று தொட்ட காலத்துலேருந்து இவங்க வந்து இப்படியெல்லாம் வந்தாங்க, இப்படியெல்லாம் போனாங்க, இவங்களை வந்து இப்படி தான் வழி நடத்தணும்னு சொல்லி இதை வந்து இவங்களை தூண்டி விடுதமாக விதமாக தான் இருக்குது. சாதியை தீண்டாமைக்காக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்க இந்த தருணத்தில் சாதியை வந்து இவங்க வந்து தூண்டு விதமாக இந்த படத்தை எடுத்துருக்கிறாங்க. இது எத்தனை பேரோட மனக்குமுறலை நான் இந்த இடத்துல பதிவு செஞ்சிட்ருக்கிறேன் தெரியுங்களா? இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் வந்து எல்லா விஷயங்களுமே பார்த்திங்களா, அவர் வந்து கார்லேருந்து ஓடி வர்றதும், அதுபோல் வந்து இந்த கழிவறையை கழுவுறதும், அதுக்கடுத்து இந்த குழந்தைங்களை வச்சு இவர் பூச்சாண்டி இவன் இழிச்சவாயான்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவையாக பண்ணியிருக்கிறாங்க. ஏங்க நகைச்சுவை பண்ணுறதுக்கு வந்து இது என்னங்க? இது ஒரு சமுதாயத்தை நகைச்சுவை பண்ணுறதுக்கு இது என்ன வந்து இதெல்லாம் எங்களை பார்த்தா எப்படிங்க தெரியுது? இதே இந்த கருத்தை இந்த கதையை இதே பெரும்பான்மை கொண்ட சமுதாயத்தை எடுக்க முடியுமா? வேற ஒரு மாற்று சமூகத்தை ஒரு தேவரோட சமுதாயத்தையோ இல்லை வந்து ஒரு பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு வன்னியர் சமுதாயத்தை எடுக்க முடியுமா? படம் ஓடுமா இது? அப்போ எங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன, நீங்கள் இன்னும் வச்ச கேரக்டராக தான் நாங்கள் இழிச்ச வயனா? அப்போ எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? நாங்களாம் மனுஷனா கிடையாதா? அப்போ நீங்களே வந்து இந்த மாதிரி படங்களை வச்சு இந்த மாதிரி எங்களை கேவலப்படுத்தியிருந்தா அப்போ இதே மாற்று சமுதாயம் வேறு பெரும்பான்மை சமூகம் செஞ்சுருந்தா உங்களை விட்டுருப்பாங்களா? இந்த இடத்துல நான் பேசுகிறேன், இவ்வளோ நேரம் உங்களை விட்டுருப்பாங்களா? இதே அந்த ப்ரொடியூசர்கிட்ட நாங்கள் ஃபோன் பண்ணி தொலைபேசியில் பேசணும். என்ன சொன்னாங்க? தொலைபேசியில் பேசணும். அந்த டைரக்டர்கிட்ட பேசுனீங்களா சார்? டைரக்டர்கிட்ட பேசணும் சார். டைரக்டர் பேசுனது இது வந்து ஒரு சில எங்கள் கிராமத்தில் பார்த்து நான் எடுத்தேன்னு சொல்கிறேன் சார். அவர் எந்த காலத்தில் சார் இருக்கிறாரு? 1990 இருக்கிறாரா? 2021 இருக்கு சார். 2021 இருக்கு. 1990 வந்து இருந்தால் யார் சார் அவர் வந்து கழிவு சுத்தம் பண்ண சார் அவங்க ஊரில்? அவர் சொல்கிறார் அவர் அந்த டைரக்டர், நாங்கள் வந்து பார்த்தது தான் ஒரு சிலர் தான் எடுத்தோம் இதை. நான் சரி பார்த்தது எடுத்தீங்க, அப்போ அது தப்புன்னு சொல்லி சுட்டி காட்டுங்க. இப்படி நடந்திருக்கு, இந்த மக்கள் இப்படி பாதிப்படைஞ்சு சொல்லி சொல்லி காமிங்க. அது என்ன ஓட்டுக்காக இந்த மக்களை வந்து யூஸ் பண்ணி இந்த தொழிலை யூஸ் பண்ணி நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? சரி நானே தெரியாமல் தான் கேட்குறேன். இப்போ கூட தான் தேர்தல் நடந்தது தமிழகத்தில். எந்த அரசியல் கட்சி வந்து எங்களுடைய முடித்திருத்தும் தொழிலாக யார் வந்து இது பண்ணாங்க, யார் பார்த்தாங்க? அப்போ எங்களை செல்லாத ஓட்டுகளாக தான் நினச்சிருக்கிறாங்க. 40 லட்சம் மக்களை நாங்கள் வச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா குறிப்பிட்ட ஒரு இடத்துல நாங்கள் இல்லை. இப்போ அந்த படம் வந்து சொல்கிற அரசியலே மறுக்கிறீங்க? ஆமாங்க சார், அந்த படத்தை எடுத்த அந்த சித்தாந்த அரசியலை அவங்க கொண்டு வந்த அந்த கான்செப்டே தப்பு சார். முதல்ல எங்கள் தொழிலை வச்சு அவங்க அந்த அந்த ஓட்டை வச்சு அவங்க எடுத்துருக்க கூடாது சார். ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு எங்கள் மக்களை சேர்க்கு நான் அவசியம் இல்லை. அந்த படத்தை நானும் பார்த்துருக்கேன். அந்த படத்தில் ஒரு கட்டத்தில் என்ன வருதுன்னா, அவருடைய அந்த முடித்திருத்தும் தொழிலாளியாக இருக்கிற அந்த மண்டேலாவுடைய ஓட்டு வந்து முக்கியமான ஒரு ஓட்டாக மாறுது. அவர் தான் தீர்மானிக்கிற சக்தியாக மாறிடுறாரு. அப்போ அவர்கிட்ட அவர் எப்படி இந்த ஜனநாயகத்தில் அதிகாரம் பெறுறாரு, அவருக்கு எப்படி ஒரு அதிகாரம் கிடைக்குது அப்படின்றத காட்டியிருக்காங்கல்ல? ஆமாங்க சார், காட்டியிருக்காங்க சார். கரெக்டாக இது வந்து திரைப்படத்துக்கு செட் ஆகும் சார். இன்றைக்கி நான் சொல்கிறேன்ல சார், இன்றைக்கி ஒவ்வொரு தொகுதியிலும் நாங்கள் வந்து 15,000 ஓட்டு வச்சுருக்கோம் சார். எப்படி 15,000 ஓட்டு வச்சுருக்கோம் சார்? ஏன் இதே முடிஞ்சது தொழிலை யார் சார் அணுகிறாங்க? எந்த அரசியல் கட்சியும் எந்த ஒரு அரசியல் அமைப்பு கொண்டவங்களும் யாருமே எங்களை வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களோடு இருக்காங்களா?
அதுதான் எப்படி சார் இருக்கிறாங்க? இதே வந்து பார்த்தீங்கன்னா, இதே வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் வடமுதுரன்ற ஒரு கிராமத்தில் ஒரு பச்சை குழந்தை, 11 வயசு பொண்ணை பாலியல் பலாத்கார் பண்ணி ஒரு பையன் வந்து சாவடிச்சிட்டான். 3 பேர் சேர்ந்து செஞ்சாங்க. ஏன் இதே அந்த பொண்ணுக்காக யார் சார் போராட்டம் பண்ணாங்க? இதே இந்த மருத்துவ சமுதாய மக்கள், எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களோ இதுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே பண்ணலையே சார். இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு அநீதி கிடச்சிருக்கு. அந்த பையன் எதுவுமே செய்யலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தானாக செத்து போச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக எந்த ஒரு இதுவும் தீர்வு இருக்க கிடைக்கல. இதே விருதுநகர் உளக்குடி என்ற கிராமத்தில் ராஜான்ற ஒரு தொழிலாளி முடித்திருத்தம் செஞ்சாப்புல, தலித்து மக்களுக்கு முடித்திருத்தம் தொழில் செஞ்சதுக்காக அவர் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க. இதுக்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பேசணும். ஆனால் இதுக்காக நம்மளுடைய தோழர் வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவன் அவர்களும் வந்து குரல் கொடுத்தாங்க, அண்ணன் சீமன் அவர்களும் குரல் கொடுத்தாங்க. ஆனால் பெரும்பான்மையாக இருக்கின்ற எந்த ஒரு அரசியல் கட்சியும் எங்களை யாருமே கண்டுக்கல. அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரச்சனைகளை இன்றைக்கி பார்த்து ஜாதியில் தீண்டமழிப்புக்காக நாங்கள் எவ்வளோ போராடிட்டு இருக்கோம் சார். அமைப்பு ரீதியிலையும் சரி, எங்களுடைய மக்களும் நேரடியாகவும் எந்த ஒரு வகையில் நாங்கள் ஒற்றுமையை சேர்ந்து போராடுறோம் சார். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு சமூக நீதி கிடைக்கல சார். அப்புறம் எந்த விதத்தில் வச்சு எங்களுடைய தொழிலை வச்சு எங்கள் படம் எடுத்தாங்க? ஓட்டுக்காக எடுத்தோம்னு சார் இந்த தொழிலை ஏன் எடுக்கணும்? இந்த தொழிலில் இருக்க மக்களை, எங்கள் மக்களை எந்த அரசு கட்சியும் கண்டுக்கலையா? அப்போ ஓட்டுன்றது இந்த அடிப்படையிலேயே தப்புன்றீங்க? ஆமாங்க சார், இந்த அடிப்படை கான்செப்டே, இந்த படம் எடுத்த அடிப்படை கான்செப்டே தப்பு சார். முதல்ல வந்து இந்த இந்த தொழிலை வச்சு இந்த ஓட்டுன்ற இந்த திரைக்கதை அமைச்சதே முதல் தப்பு சார். அவன் என்ன முட்டாள் பையனா சார்? அவன் டைரக்டர் கொஞ்சமாவது அறிவு வேண்டாம்? அதாவது அந்த டைரக்டர் கொஞ்சமாவது வந்து ஒரு அறிவுத்திறன் கூட இல்லை சார் அவருக்கு. இப்போ இப்படி ஒரு சமூகத்தை நம்ம வச்சு ஒரு செய்கிறோம், இந்த செயல் பண்ணுறோம், இப்படி இந்த இந்த தொழிலை வச்சு நம்ம செய்கிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதை முதல்ல அங்கே எங்கே இருக்கிற மக்கள்கிட்ட அவங்க வந்து கேட்டு இதை பண்ணியிருக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல இந்த படம் எடுத்த விதமே தப்பு சார். எந்த ஒரு அரசியல் அமைப்புமே எங்களை கண்டுக்காத, எங்களுடைய மக்கள் எந்த ஒரு இதுக்குமே இதுவரைக்கும் வந்து அரசியல் மூலமா எந்த ஒரு மந்திரியோ ஒரு எம்எல்ஏவோ அமைச்சரோ கூட ஆகிறது எங்களுடைய மக்கள் இல்லாத ஒரு சமூகத்தை, இல்லாத இல்லாத மக்களை இந்த தொழில் மூலமா ஓட்டை வந்து இங்கே காமிச்சிருக்கிறீங்க. இதே பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு சமூகத்தை ஒரு ஒரு தொழிலை வச்சு நீ காமிக்க வேண்டியதானே? அன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்திருக்குன்ட்டு. யாருமே கேட்க ஆள் இல்லை, யாருமே உங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா இது எந்த வகையில் சார் நியாயம்? அதுலேயும் குறிப்பாக இல்லை, ஒரு கருத்து சுதந்திரம்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாமே வந்து சம்மந்தப்பட்டவர்கள்ட்ட கேட்டுட்டு கேட்டுட்டு எடுக்க முடியுமா சார் கருத்து சுதந்திரம்னா? அது எப்படி சார்? ஓகே சார், நீங்கள் எல்லாருக்கிட்டே கேட்டு கேட்டு எடுக்கணும்னா இந்த தொழிலை வச்சு எடுக்கிறாங்களா சார்? அந்த தொழிலை வச்சு எடுக்கிற இந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களை கண்டிப்பாக கேட்கணும் சார். கருத்து சுதந்திரம் என்ன தெரியுமா சார்? ஒரு பிரச்சனை நடக்குது, இப்படி ஒரு இழிவாக பண்ணியிருக்கிறாங்க, இந்த இழிவு இனிமேல் இனி வரும் காலங்களில் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் சார் ஒரு கருத்து சுதந்திரம். உரிமையிலே அதாவது ஸ்டார்டிங்கிலேருந்து முடிகிற வரைக்கும் வந்து எங்களுடைய முடித்திருத்த தொழிலை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ எவ்வளோ இழிவுபடுத்தவும் பண்ணிட்டீங்க. பண்ணதுக்கப்புறம் என்ன சார் கருத்து சுதந்திரம் இருக்குது? கருத்து சுதந்திரம் என்ன, ஒரு தவறு நடந்தால் சுட்டி காட்டுறது தான் கருத்து சுதந்திரம். ஆனால் அந்த தவறை இன்னும் மேம்படுத்தி காமிக்கிறது கருத்து சுதந்திரம் கிடையாது சார். இன்றைக்கி இந்த திரைப்படத்தை பார்க்குறோம், இனி வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா முற்றிலும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை பார்த்த கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் இந்த எங்களுடைய மருத்துவ சமுதாய மக்கள் எப்படி பார்ப்பாங்க? ஓ, இவங்க இப்படி தான் வந்திருக்கிறாங்களா இப்படி வந்து? நாங்கள் எதுவும் இதில் இன்னொரு குறிப்பான ஒரு விஷயம் சொல்லணும், இந்த கழிவுன்ற விஷயம் வந்து நிஜமாக சொல்கிறேன் சார். இதுவரைக்கும் எங்கள் சமூகத்தில் இப்படி ஒரு நாங்கள் அந்த பாதையே கிடையாது சார். யாருமே இதுவரை கழிவறே கழுவு, ஆனால் கழிவறை கழுவுறது நான் வந்து அதுக்காக அடுத்தவங்க கழுவுற நான் தப்பாக சொல்ல, ஆனால் இந்த கழிவுன்ற விஷயம் இதுவரைக்கும் எங்கள் சமூக மக்கள் இந்த மாதிரி கிடையாது சார். ஆனால் இதை வந்து இவங்க படத்துக்காக இதை புகுத்தி இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக என்னென்னா, நகைச்சுவை என்ற பேரில் இந்த முடித்திருக்கும் தொழிலை மக்களை இழிவுபடுத்தியிருக்கிறாங்க. இவங்களுக்கு படம் எடுக்கணும், இவங்களுக்கு வந்து பணம் தேவை அப்படின்றதுக்காக எதை எவனோ எப்படி ஒன்று பண்ணலாமா சார்? இதை இன்னொரு விஷயத்தை கூட நான் இந்த இடத்த குறிப்பிட்ட விரும்புகிறேன் சார். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய படத்துங்களை பார்த்தீங்களா, நிறைய படங்களை நாங்கள் வந்து அந்த காலத்தில் இந்த காலம் பார்த்துருந்தோம். அதில் ஒரு வார்த்தை ஒன்று விடுவாங்க, ஒரு பஞ்சாயத்து நடக்கும், அந்த பஞ்சாயத்துக்கு ஒருத்தர் வந்து லேட்டாக வருவார், ஏ என்னப்பா இவ்வளோ நேரம் என்ன சரிச்சுக்கிட்டு கேட்பார். நான் கேட்குறேன், ஒரு வார்த்தைக்கு ஒருத்தனை திட்டுறதுக்கு இந்த தொழிலை வந்து இந்த தொழில் நீங்கள் சொல்கிறீங்களா? சரிச்சுக்கிட்டு தொழில் இந்த முடித்திருத்த தொழில் என்ன கேவலமான தொழிலா? நீங்கள் அழகாக இருக்கணும், நீங்கள் நல்ல இடத்துல போய் ஒரு வேலை செய்யணும், நல்ல இடத்துக்கு போகணும்னா இந்த முடித்த தொழில் தானே முக்கியம். இப்போ சம்மந்தப்பட்ட நபர்கள்ட்ட பேசுனீங்களா, இது இந்த காட்சிகள் இதெல்லாம் எங்களுக்கு புண்பட்டு தர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுனீங்க சார்? சம்மந்தப்பட்ட வந்து அந்த படத்தோட திரைப்பட டைரக்டர்கிட்ட நாங்கள் பேசியிருந்தோம் சார். அவர் வந்து புதுமுக டைரக்டர் இருந்தார்னு சொல்லி சொன்னார் அஸ்வின் சொல்லிட்டு. அதுக்கடுத்து அதோடைய ப்ரொடியூசர்கிட்டையும் நாங்கள் தொலைபேசியில் பேசியிருந்தோம். எங்களுடைய மக்களோட உள்குமுறை நாங்கள் வந்து மக்கள் மன்றத்தை நாங்கள் கண்டிப்பாக சொல்லி, நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி எல்லாம் நாங்கள் வந்து பண்ணக்கூடாதுங்க, எங்களோட மக்களை ரொம்ப பெரிய அளவு பாதிப்படைஞ்சு நாங்கள் சொன்னோம். ஆனால் அது ஒரு பெரிய விஷயம், அவங்க எடுத்துக்கலாம். அவங்க நாங்கள் வந்து ஓட்டுக்காக நல்ல விஷயத்த நான் சொல்லியிருக்கேன்னு சொல்கிறேன். நல்ல விஷயம் சொல்கிறது கூட எங்கள் மக்கள் எப்படி சார் இழுக்கலாம்? ஏன்னா இன்னைக்கு அரசியல் நிலைப்பாடு நான் சொல்ல வரேன். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அரசியல் நிலைப்பாடு கூட எங்களுடைய மருத்துவ சமூக மக்களை எந்த அரசியல் கட்சி கண்டுக்கலையா? அப்போ நீ எப்படி என் தொழிலை வச்சு நீ எப்படி செய்வ அப்படின்ட்டு நாங்கள் வந்து அவர்கிட்ட வந்து வலியுறுத்தணும். ஆனால் அதுக்கு அவங்க எந்த வித ரெஸ்பான்சிட்டி கொடுக்கல. அவங்களுக்கு தேவையானது என்ன சார், படத்தை எடுத்தாச்சு, படத்தை எடுத்து வித்தாச்சு, முடிஞ்சு போச்சு, அவங்க கல்லாம் நிறைஞ்சு போச்சு, அடுத்தவன் இந்த சமுதாயம் வந்து எப்படி நாசமாக பண்ணாலும் பரவாயில்ல, எவன் எவ்வளோ கேவலப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்க அந்த இதில் தான் சார் இருக்கிறோம். அடுத்த கட்டமாக என்ன செய்யலான்னு, அடுத்து
அடுத்த கட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி சட்ட ரீதியாக இதை எதிர்கொள்ளணும், எங்களுடைய மக்களுடைய மனசு மிகப்பெரிய புண்பட்டிருக்கா, அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எங்களுடைய தமிழ்நாடு மருத்துவர் சமூக நல சங்கம் முடித்திருத்தும் தொழில் சங்கத்தின் சார்பாக, தமிழகத்தில் ஒட்டுமொத்த மக்களின் சார்பாக நாளை காலையில் பொழுது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு டிஜிபி அவர்கள் நேரடியாக சந்திக்கிறதுக்காக ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். அதுக்கடுத்து கமிஷனர்கிட்டையும் இந்த புகார் மனு கொடுக்க நாங்கள் வந்து முன் வந்திருக்கிறோம். இதற்கடுத்தது இன்னும் இந்த 2 நாட்களுக்குள்ளாக இதற்கு தீர்வு வரவில்லை என்றார். வருகிற திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நான் வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்துக்கு உண்டான ஏற்பாடு நாங்கள் செஞ்சுட்டுருக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியாக நாங்கள் இதை எதிர்கொள்ளணுனால சென்னை ஹைகோர்ட்டில் இந்த படத்தை முற்றிலுமாக தடை செய்யப்பட வேண்டும். அதாவது இதில் ஒரு காட்சிகளை வந்து நாங்கள் சொல்லலை, முற்றிலுமாக இந்த படத்தை தடை செய்யப்பட வேண்டும். எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் ஒரு ஓட்டுன்ற கான்செப்டுக்காக இந்த முடித்திருத்தும் தொழிலாளர் வச்சு இவங்க வந்து ரொம்ப வந்து இழிவுபடுத்துறதுனால இந்த படத்தை தடை செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே நடக்கலை பண்ணலனா உண்மையாகவே நாங்கள் வந்து இந்த திரைப்பட சம்மேளனத்தின் மூலம் நாங்கள் புகார் கொடுத்து இருக்கிற தமிழர்கள் ஒட்டுமொத்த மக்களை கூட்டு வந்து அங்கேயே முடிவெட்டு அவங்க முன்னாடி இந்த ரோடு நடு ரோட்டே முடிய போடுவோம் சார். ஏன்னா எங்களோட மக்களோட நிலைமை வந்து நாங்கள் அந்த இடத்துல பேசுகிறோம் சார். ஒருவேளை இதுக்கு எதுவுமே அந்த படத்தை வந்து தடை செய்யலன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக திரைப்பட சங்க அலுவலகத்து முன்பாகும், அதுபோல் தயாரிப்பட சங்க அலுவலகத்து முன்பாகும் அத்தனை சலுங்கடங்களை வர வச்சு நடுவரோடையும் முடிய வெட்டி போடும். அப்போ தான் சார் எங்களுடைய பிரச்சனை வந்து அடியிலேருந்து தெரியும் சார், மேலேருந்து பார்க்குறவங்க எது சார் தெரியும். ஏன்னா இன்றைக்கி சினிமா கலைஞர் இந்த திரைப்பட கலைஞர்கள் எப்படி வளர்ந்தது, இந்த அழகு மூலியமாக தான். ஏன்னா இந்த தொழில் செய்கிறதுனால தான் இந்த சினிமா உலகமே இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு பக்கபலமே இந்த முடித்திருத்தும் தொழில் தான். ஏன்னா இன்றைக்கி ஒப்பனையும் அலங்காரம் செஞ்சால் தான் அவங்க வந்து அழகாக போய் நடிக்க முடியும். அப்படி இருக்கும் பட்சம் இந்த தொழிலை வந்து மிக மிக கேவலமாக ஒரு திரைப்படத்தில் எடுத்திருக்கிறாங்க, அதை கண்டிக்கிறதுக்கு யாருமே ஆள் இல்லை. அப்போ நாங்களே இறங்கி ரோட்டில் இறங்கி போராட தயாராக இருக்கிறோம். நாங்கள் சட்ட ரீதியில் இதை வந்து சந்திக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஒரு சட்ட ரீதியில் எங்களுக்கு நல்ல ஒரு எதுவுமே கிடைக்கலன்னா தமிழகத்தில் இருக்க ஒட்டுமொத்த மக்களும் நடு ரோட்டில் வந்து யார் இந்த படத்தை எடுத்தாலும் அவங்க வீட்டு முன்னாடியும் அதற்கடுத்து டைரக்டர் சங்கத்துக்கு முன்னாடியும் அதுபோல் தயாரிப்பு சங்கத்துக்கு முன்னாடியும் எல்லாரும் முடிய வெட்டி தள்ளுவோம் சார். இதுதான் சார் எங்களுடைய இது, எங்களுக்கு நல்ல இது கிடைக்கணும். எங்கள் மக்களுக்கு இனி வரும் காலங்களில் எந்த ஒரு திரைப்படத்திலையும் எங்களுடைய முடித்திருத்தும் சமுதாயத்தையும் எங்களுடைய மக்களையும் இனி வருங்காலத்தில் எதையும் வந்து இழிவாக பேசக்கூடாதுன்னு சொல்லி இந்த தருணத்தில் நான் உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல் பார்த்தீங்கன்னா எத்தனையோ திரைப்படம் சார், அதில் குறிப்பாக சொன்னோன்னா நம்ம சசிகுமார் படத்தில் வந்து நாடோடிகள் 2 சொல்லி வந்தது சார், நாடோடிகள் 2 அந்த படத்தில் ஒரு சீனில் ஒரு பஞ்சாயத்து சீனு சார், ஒரு 50 பேர் உட்காந்துருக்குறாங்க. அந்த பஞ்சாயத்துக்கு சசிகுமாரை கூப்பிடுவாங்க. அந்த சசிகுமார் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க. வரலன்னு சொன்ன உடனே அதில் இருக்க பஞ்சாயத்து தலைவர் சொல்வார் வாய்ச்சொல் வார்த்தையா, ஏ என்னப்பா இவ்வளோ நேரம் ஆகுது அவன் வரமாட்டான், அவன் என்ன சர்ச்சிக்கிட்டு அதப்பா இருந்தாமன்னு சொல்கிறான். அப்போ ஒரு பஞ்சாயத்தில் வந்து ஒருத்தனை திட்டுறதுக்காக கூட இந்த தொழிலை வந்து இந்த செய்கிற இந்த சௌர தொழிலை வந்து கேவலமாக பேசுகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சமுத்திரகனி டைரக்ஷனில் இப்போ இடையில ஒரு படம் வந்தது. அந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அதில் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி அவரை வந்து அவருடைய அப்பா ஒருத்தர் வந்து கொண்டுடுவாங்க. அப்போ வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார் அவர், ஏண்டா எங்கள் அப்பாவை சாவடிச்சிட்டீங்க செத்துட்டாரு, அப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் நல்லா சர்ச்சிக்கிட்டீங்கன்னு கேட்குறாரு. அப்போ எல்லா வார்த்தைக்கும் இந்த சர்ச்சிக்கிட்டு வார்த்தை நாங்கள் என்ன கேவலமான தொழில் செய்கிறோமா, உங்களை அழகு பண்ணுற தொழில் தானே செய்கிறோம், எங்களை பார்த்து உங்களுக்கு எப்படி தெரியுது. இது போல் எத்தனையோ படங்கள்ல சார் எங்களை இந்த மாதிரி செஞ்சு எங்களுடைய மக்களை வந்து ரொம்ப மன வலி வந்து, அதனால் இதன் அடிப்படையில் எங்களுடைய மக்களுக்கு இனி வரும் காலங்களில் எந்த ஒரு திரைப்படத்துலையும் இது போல காட்சிகள் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த தெரிவித்துக் கொள்கிறேன்.